இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தஸ்மை ஆர்ட் அண்ட் சென்டர். எனக்கே சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது கொஞ்சம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக செஞ்ச பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கும். இதில் அப்புறம் வந்து இந்த அனில் ஒரு மேம் மெல்சன் பண்ணியாச்சு. இதுதான் ரொம்ப எல்லாமே மேக் பண்ணது வந்து ரொம்ப வெரி ஈஸி தான். நான் பட் இந்த ஃபெதர் வரதுக்காக ரொம்ப 2 டேஸ் 3 டேஸ் டைம் எடுத்துகிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வெல்டிங் பண்ண முடியாது ஃபெதரை. அப்புறம் ஒரு அயன் ஷீட் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சுட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அயன் ஷீட்டை வந்து ஒரு ஆட்டில் வெல்டிங் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இது நேராக டைரெக்டாக கிட்டே வந்துட்டு பார்த்தா எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும், இடையுந்து பார்த்தா தெரியாது எப்படி அதை ஒர்க் பண்ணிடுறான்ட்டு. இந்த அணில் ஃபுல்லாக வந்து அந்த போல் நெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த நெட்டை வச்சுட்டு பாடி பண்ணியாச்சு ஷேப். அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னேக் ஒன்று இருக்குது, பாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னேக் வந்து செயின், 2-வீலர் செயின் எடுத்துகிட்டு அந்த ட்ரீயில் அப்படியே சுற்றிட்டு அவங்க ஆப்போசிட்டில் இது வந்து மூமெண்ட் மாதிரி கூட செஞ்சுருக்கிறேன். இப்படி மூமெண்ட் ஆகும் இது சம்டைம். மயில் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலே பியூட்டிஃபுல். இது இந்தியாவோட நேஷ்னல் பேர்ட்னு சொல்லுவாங்க இந்த நிலர். அவங்களோட 2-வீலர் பைக்கில் வந்து சைலன்சர் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வெல்டிங் பண்ணியாச்சு, அது ரொம்ப நல்லா வந்துடுச்சு. அப்புறம் ஃபெதர் பார்த்திங்கன்னா இந்த ஆனின்னு சொல்லுவாங்க டூல்ஸ், ஹுட்டில் இது பண்ணுறது. அது ஒன்று ஒன்றா ஒரு 5-6 kg வாங்கிட்டு ஃபுல்லாக ஒன்று ஒன்றா ஃபுல்லாக வெல்டிங் பண்ணியாச்சு. அப்படியே ஃபுல் வெல்டிங், ஃபுல் அயன் நியூ. இது மட்டும் கொஞ்சம் நியூ, ஒரு சில ஏரியா வந்து நியூவில் பண்ணியாச்சு, நியூ மெட்டீரியல் வாங்கிட்டு அப்படியே ஃபுல் வெல்டிங் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ட்ரீயில் இருக்கிற கொஞ்சம் இது ஃப்ரூட் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் பெல், சைக்கிள் பெல் வெல்டிங் பண்ணியாச்சு, அது கொஞ்சம் நல்லா லுக் இருக்குது. இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வச்சுட்டேன். இந்த 18 வயசுலேருந்து இன்றைக்கி 29 ஆகும் ஏஜ். இன்றைக்கி 29 வரலும் நான் இந்த ட்ராயிங், அப்புறம் நிறையா ஒரு ஸ்கூல் ஆர்ட் ஸ்கூலில் போயிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிறையா கற்றுட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஃபஸ்ட்டு வாட்டர் கலர், அப்புறம் ஆயில் கலர், அக்ரிலிக் கலர், அப்புறம் ஸ்கல்ப்சர், ரிலீஃப் ஒர்க், அப்புறம் க்ளே ஒர்க், அயன் ஸ்கல்ப்சர், பிராஸ் ஸ்கல்ப்சர், அப்புறம் ஸ்டோன் ஸ்கல்ப்சர், இது எல்லாமே அப்புறம் நிறையா கதை நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கேருந்து. ஏன் 5 இயர் அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்கல்ப்சர் ஒன்று பண்ணேன், ஃபாதர் அண்ட் சைல்டுன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கல்ப்சர் ஒரு ஆர்ட் ஆல் இண்டியா ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக அந்த ஸ்கல்ப்சர் பண்ணிவிட்டேன். அந்த ஸ்கல்ப்சரில் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணக்குள்ளே ஒரே அந்த ஃபஸ்ட்டு ஸ்கல்ப்சர் பண்ணி லாஸ்ட் டேட், அந்த லாஸ்ட் டேட் முடிக்குள்ளே நான் அந்த ஸ்கல்ப்சர் அனுப்பிச்சிட்டேன். அந்த ஸ்கல்ப்சர் அனுப்பினதுக்கப்புறம் அது எனக்கு செலக்டட் ஆச்சு. செலக்டட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஃபஸ்ட் அவார்ட், யூத் கேட்டகரியில் அவார்ட் கிடச்சிது ஃபஸ்ட்டு 2010. அதை கிடச்ச பிறகு அது ஒரு எனக்கு ஒரு கொஞ்சம் பூஸ்ட் எனர்ஜியாக இருந்தது. அந்த பூஸ்ட் எனர்ஜி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறையா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப்புறம் வெஸ்ட் மெட்டீரியல் எடுத்துன்னு நிறையா இப்போ ஒர்க் பண்ணின்னு நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்கா நான் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா சேல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து எடுத்தாச்சு, எல்லாமே ஸ்க்ராப், இந்த குஜிலி கடைன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து போயிட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2-வீலர் ஒர்க்ஷாப்பில் செயின், அது மாதிரி 2-வீலர் ஒர்க்ஷாப்பில் கொஞ்சம் போயிட்டு எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு சில ஏரியாவுக்குலாம் நியூ வேவே போயிட்டு ஷாப்பிங்கில் போயிட்டு வாங்கியாச்சு. கலெக்ஷன் பார்த்தா அப்படி தான், வேறு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. அப்புறம் இந்த இன்சைட் பார்த்தீங்கன்னா இதில் வாஷர் வச்சுட்டு நிறையா பண்ணிட்டேன். இந்த வாஷர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஐடியானே எங்களுக்கு புரியல, எதை பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவே புரியல. 3 சைஸ் வாஷர் வாங்கிட்டு 1 கிலோ வச்சுட்டு அப்புறம் வெல்டிங் பண்ணிவிட்டு, வெல்டிங் பண்ணல சும்மா லைட்டாக டாக்கான்னு சொல்லுவாங்க அந்த டாக்கா வச்சுட்டு ஃபுல்லாக அப்புறம் அவங்கள கூட்டு பார்க்க சொன்னேன். அப்புறம் நல்லா இருக்குது ஃபுல்லாக போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் இதை ஒர்க் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 கிலோ வரும் இருக்கும் மேக்ஸிமம். இது வந்து எனக்கு வந்து வாஷர் பண்ணுறதே, வாஷ் ஃபுல் வெல்டிங் பண்ணுறதே எனக்கு 1 வீக் ஆயிடுச்சு.
1 week அப்புறம் வந்து அதை நான் பென் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் வெல்டிங் பண்ணிவிட்டு டபுள் சைடு வெல்டிங் ஃபுல் வெல்டிங் இந்த வாஷோட திக்னஸ் வந்து 3 mm வாஷர் ஃபுல் ஸ்ட்ரென்த்து இது என்ன பண்ணாலும் ஹேமரில் அடித்தா கூட அந்தளவுக்கு பெண்டு தான் ஆகும் உடையாது எவ்வளோ சீக்கிரம் ஏன்னா ஃபுல் வெல்டிங் பண்ணியாச்சு இது இப்போ வந்து இருக்கிற ஸ்கல்ப்சர் வந்து அந்த நியூ கிரியேஷன் ஸ்கூலில் குப்பக்கார ஸ்கல்ப்சர்னு சொல்லிவிட்டு அது அந்த பெரிய ஸ்கல்ப்சர் ஒன்று பண்ணிட்டேன் அது ஒரு 500-600 kg எப்படி இருக்கும் அது ரொம்ப வெயிட்டு அது ரொம்ப அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 months பண்ணிட்டேன் ரொம்ப அது கீர்த்தி சில்பத்ர ஷூவில் இது மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணணும் ஐடியா கொடுத்துட்டாங்க ட்ராயிங் கொடுத்துட்டாங்க இதை உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்க முடியும் பட் ஆனால் டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களோட இனாக்ரேஷன் ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி அந்த டிஸ்பிளேவே பண்ணேன் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரிசல்ட் நல்லா இருந்தது எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சுனாங்க அதுக்கப்புறம் அதே ஷோவில் இது வந்து நான் அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டோட உதவியோட எல்லாரும் எடுத்துன்னு வந்துட்டு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டேன் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நினச்சி பார்த்தேன் எப்படின்னாக்கா இதை மறுபடியும் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது எங்கெல்லாம் எடுத்துன்னு போக முடியும் ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது செய்யக்குள்ளே தெரியல அது எடுக்கக்குள்ளே தூக்கக்குள்ளே தான் தெரிஞ்சுது என்னுடைய ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபுல்லாகவே இது மாதிரி தான் ஸ்கல்ப்டராக தான் இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் இதுக்காக தனியாக ஒரு ஒர்க் ஷாப் இன்னும் அரேஞ்ச் பண்ணணும் இப்போ ஃப்யூச்சர் பிளான் வந்து என்னுடைய பெரிய லைஃப் சைஸ் ஒரு எலிஃபெண்ட் ஒன்று மேக் பண்ணணும் அது வந்து ஷோ வைக்கணும் அதான் என்னுடைய கனவு அது 2-3 இயரில் கண்டிப்பாக நடக்கும் எவ்வளோ கஷ்டப்படாது அது கண்டிப்பாக நடக்கும் யா எனி டைம் யா நான் ரொம்ப நேரம் வந்து நான் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நான் வந்து ரொம்ப பாட்டு கேட்டுட்டு எஃப்எம் சொல்லுவாங்க அது மட்டும்தான் கொஞ்சம் கேட்டுட்டு அது வந்து ரொம்ப எனக்கு இந்த ஒர்க் பண்ணக்குள்ள ஹார்ட் ஒர்க்ன்றது அது தெரியாது அந்த சாங் மட்டும் நிறையா தமிழ் சாங் மட்டும் நிறையா அப்படியே கேட்டுகிட்டு ஒர்க் பண்ணுவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நைட் டைம் மார்னிங் டைம்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் ஒர்க் பண்ணக்குள்ள மட்டும்தான் பாட்டு நான் மூவிலாம் எதுவும் பார்க்க மாட்டேன் பட் இல்லை தமிழ் சாங் எல்லா சாங் எனக்கு பிடிக்கும் ரொம்ப ஆனால் எது ஃபேவரெட்டுன்னு சொல்ல முடியாது இல்லை ஃபேவரெட் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் காதலர் தினம் லவ்வர்ஸ் டேன்னு சொல்லிட்டு காதலர் தினம் சொல்லுவாங்க அந்த படம் தமிழ் படத்தில் அதில் வந்து என்னவியில் அழகன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு எதுக்காக பிடிக்குதுனாக்கா அவர் அந்த பல்லவன் சிற்பிகள் என்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்றுன்னு சொல்லுவார் அந்த வரிகள் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அந்த பல்லவன் செய்த சிற்பத்தை விட அந்த பொண்ணு தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் பல்லவன் சிற்பிகள் என்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது என்று சிலையே பல்லவன் சிற்பிகள் என்று